Hi everybody. End Room Cinema channel subscribe பண்ணுங்க. Subscribe to End Room Cinema. End Room Cinema channel க்கு subscribe பண்ணுங்க. End Room Cinema channel க்கு subscribe பண்ணுங்க. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, bell icon-அ press பண்ணுங்க. அனீதி படம் கண்டிப்பா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நான் மீண்டும் அறிமுகமாகற தமிழ் இண்டஸ்ட்ரி. அனீதி ஓவராலா ஒரு குட் மூவி. அர்ஜுன்தாஸ் வந்து ஒரு ஹீரோவா காமிச்சிருக்க வசந்த பாலன் சாருக்கு ரொம்ப நன்றி. அநீதி மற்றும் கொலை என்கிற ரெண்டு படங்களில் நடித்து ஒரே நாளில் வெளியான நம்ம சிலபஸ்லயே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல ஆர் ஸ்டேஜஸ் ஆர் மூவிங் அப் அண்ட் நம்ம போய் நிறைய கத்துக்க வேண்டிய படம். பிகாஸ் நான் வந்து வில்லனா தான் அவரை வந்து நம்ம இவ்வளவு நாளா பாத்துருக்கோம். வில்லன்ல இருந்து ஹீரோ வராரு, அவரோட வாய்ஸுக்கு எல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் பின்னாடி பேசினாங்க. தெளிவா சந்தோஷம் தான் தெளிவா அந்த ஃபீலிங். அதாவது இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது வந்து மக்களுக்கான படம், மக்களுக்கான நீதியை வாங்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்துல டைட்டிலும் ரொம்ப ஆப்டா இருக்கு, அநீதி. இப்போத்துல இருந்து தான் நம்ம ஒர்க் சேருவோம், நம்ம கோவர்க்கர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணோம், நம்ம கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணோம், பாஸ் எப்படி நம்ம அவங்க இடத்துல அவங்கள வைக்கணும். ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல தான் பண்ண, அநீதி அண்ட் கொலை. இன்ஃபேக்ட் பொன்னியின் செல்வன் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அப்பதான் இந்த படம் நடந்துச்சு. ஸோ அதனால நைட்டு காலையில ஒரு படம், நைட் ஒரு படம்ன்ற மாதிரி ஒரு முற்றிலும் ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப ஃபன்னா இருந்தது. பட் முடியும் என்னால எல்லாமே அப்படின்றத அவர் வாய்ஸ்லயே காமிச்சிருக்காரு. அவருக்கும் துஷராக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு கூட சூட் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து வெரி வெரி ப்ராவுட். அந்த படம் வந்து சாஃப்டான ரோலா இல்ல ரெக்கார்டான ரோலா? அநீதி வந்து டெலிவரி பாய்ஸ் பத்தின ஒரு கதை. அதாவது ஒரு ஒரு பணக்காரன் ஏழை எப்படி ட்ரீட் பண்றான் அப்படின்ற ஒரு தொகுப்புல இருக்கிற ஒரு படம். ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், இது எல்லாமே படத்தோட மிகப்பெரிய பிளஸ். கேமரா ஒர்க் அதை விட பிளஸ். அதை விட மிகப்பெரிய பிளஸ் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜிவியோட மியூசிக் தான். அது நீங்க பாக்குற கண்ணோட்டத்துல இருக்குது அந்த மாதிரி. இட் இஸ் என்னோட கேரக்டர்னு பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நீதியோ அவங்க போராடுறாங்க. பட் எல்லாருக்குமே கண்டிப்பா ரிலேட் ஆகும், அவங்களுக்கும் உள்ள ஒரு இருக்கிறக்கும் ஒரு இப்படிலாம் நடக்குது யாரு கேட்காம யாரு கேட்பான்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த படம் ரிலேட் ஆகும். கொலை வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஹூ டன் இட்னு சொல்லக்கூடிய அதே கண்கள் அப்படின்ற பழைய படத்தோட சாயலையே. ஜிவியோட மியூசிக் தான் படத்துக்கு மிகப்பெரிய தூணா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபேமிலியா பார்க்கலாம், ஆனா குழந்தைங்களோட பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கிளைமேக்ஸ்ல வர ஒரு 20 minutes காட்சி வந்து குழந்தைங்களோட பார்க்க முடியாது. சப்போஸ் அது எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்காது. சோ வந்து ஒரு சர்வன்ட்ஸ் அப்படிங்கும்போது, ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படிங்கும்போது, ஒரு ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விறுவிறுப்பான த்ரில்லர் படம். ரெண்டுமே உங்க வீக்கெண்டுக்கு ஒரு ஒரு ஃபன்னான ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் நம்புற தியேட்டர்ல போய் பாருங்க. Thank you so much. இந்த ரத்தம் தெரிக்கிறது அதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கு படத்துக்கு. அவங்க பாதிக்கப்படுறாங்க மனது ரீதியா. பிகாஸ் நம்ம வந்து தபால்னு வந்து திட்டிடுறாங்க, அடிச்சிடுறாங்க சர்வன்ஸை, சர்வன்ஸ்னா திருடுவாங்க, அவங்க ஏமாத்துவாங்க, அவங்க வந்து அதாவது பணம் இல்லாதவங்க ஏழைங்கன்னா திருட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு இது கான்செப்ட். அந்த விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து தட்டி கேட்டிருக்காங்க. இந்த படம் வந்து மக்களோட அநீதி கண்டிப்பா அது என்ன லாஜிக்கா எது இது ஃப்ரெண்டே வந்து அவங்க கொலை பண்றதா இருக்கு. அது கொஞ்சம் லாஜிக்கா நம்ம ஸ்ட்ரைட்டா பேசுறீங்க. லாஜிக் எப்படி லாஜிக் இல்லாம? ஏன்னா நீங்க கதை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இல்லைங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து எது நம்மளை வந்து தூண்டுது ஒரு தவறு செய்யறதுக்கு அப்படிங்கறது வந்து ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்க அப்படின்றது அந்த சென்டிமெண்ட்ல இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது எதுக்காக அது அந்த குறுக்கலை. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நானே பர்சனலா நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, சட்டம், கோர்ட்டு எல்லாமே இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்ததுனால நம்ம சட்டத்துக்கு வந்து கட்டுப்படுறோம். ஒரு கொலைகாரன் கூட வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அவன் கொலைகாரனா மாறினான்னு பாத்தீங்கன்னா, அது நியாயமான ஒரு விஷயமா இருந்தா கூட அது சட்டத்துக்கு விரோதம்.
ஸோ சத்தம்ங்கிற ஒரு விஷயம் இது தவிர, பட் எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. சில பேர் வந்து ஹிஸ்டரிக்கலா வயலண்டா மாறுறாங்க. ஸோ இந்த கதை வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, இட் டீல்ஸ் வித் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கிறனால அது வந்து லாஜிக் இருக்கு. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் லைஃப்ல. சோ அதனால வந்து எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு நிஜமா ஒன்றும் நடக்கல. பட் எல்லாருமே இதை பார்த்து வந்து கண்டிப்பா ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கீழே வேலை செய்யறவங்க, நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்க அது வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அந்த ஒரு மனிதாபிமானம் வந்துட்டாலே ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு கைண்ட்னஸ் தானே. ஒரு சின்ன ஒரு கெஸ்டர் சாப்பிட்டீங்களா, எவ்வளோ பணக்கார வீட்டில் நானே பர்சனலாக பார்த்துருக்கேன், சினிமாக்காரங்க கூட பார்த்துருக்கேன்.